வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டில் பொதுத்தேர் எழுதக்கூடிய பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் வகுப்புகள் நடத்துவது குறித்து பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்காங்க ஸோ இது எங்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி மாநிலம் பொறுத்த வரைக்கும் யூனியன் டெரிட்டரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மாநிலம் ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக கல்வி வாரியத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க சிலபஸ்லாம் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த தேர்வுகள் நடத்துவதுமே வந்து நம்ம தமிழக கல்வி வாரியத்தை பின்பற்றி தான் புதுச்சேரி மாநிலமும் இந்த பொதுத் தேர்வு வந்து நடத்துறாங்க ஸோ அந்த வகையில் புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் அந்த பொதுத் தேர்வுகள் வந்து இருக்குது பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பள்ளி அளவில் பொது தேர்வு வந்து நடத்துறாங்க ஸோ இப்போ இந்த நடப்பு கல்வியாண்டு பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டது ஒன்பதுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரம் பள்ளிகள் நடக்குது அதே மாதிரி சுழற்சி முறையிலுமே வந்து நடக்குது புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பள்ளிகள் அரை நாள் பள்ளிகள் இந்த மாதிரி நடைபெறுது நடப்பு கல்வியாண்டில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வு எழுதும் காரணத்தினால முழு பாடத்திட்டத்தையும் வந்து முடிப்பதற்கு போதுமான நேரங்கள் வந்து கிடைக்கவில்லை ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா முழு நேரம் பள்ளிகள் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரி மாநிலம் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இது குறித்து ஊடகத்தலங்கள்லேருந்து வெளியான தகவல் இதுதான் புதுவையில் முழு நாளும் பள்ளிகள் செயல்பட ஆலோசனை புதுவையில் தமிழகத்தை பின்பற்றி நவம்பர் மாதம் முதல் பள்ளிகளை திறக்க முடிவு செய்துள்ள நிலையில் பொது தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு முழு நேரம் பள்ளிகள் செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் இருந்து ஒரு தகவல் கிடைத்துள்ளது புதுவையில் கடந்த செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரையில் வகுப்புகள் திறந்து நடைபெற்று வருகிறது வரும் நிலையில் தமிழகத்தை பின்பற்றி எஞ்சியுள்ள ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை முதன்மைச் செயலர் அசோக் குமார் அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் இவர்களோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க இதில் தமிழகத்தை பின்பற்றி புதுவையில் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அந்த பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா திறப்பதற்கு பரிந்துரை வந்து செஞ்சு செஞ்சிருக்காங்க இதனிடையே பொது தேர்வு எழுத உள்ள பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தற்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் அரை தினங்கள் மட்டுமே சுழற்சி முறையில் பள்ளிகள் நடைபெற்று வருவதால் நிகழாண்டில் முழு பாடத்திட்டங்களை முடிக்க தாமதமாகும் என்றும் அதனால் முழு நேரம் பள்ளிகள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் ஒரு கோரிக்கை வந்து பார்த்தோன்னா வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்காமல் உள்ளனர் இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகளும் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தை பின்பற்றி நவம்பர் ஒன்னாம் தேதி முதல் இந்த மாதிரி பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டு ஆலோசிக்கப்பட்டிருக்கு புதுவையில் நவம்பர் முதல் வாரத்தில் விழாக்கள் வருவதால் இரண்டாவது வாரத்தில் நவம்பர் எட்டாம் தேதி பள்ளிகள் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது சோ ஏற்கனவே நம்மளுமே அப்டேட் பண்ணியிருந்தோம் மேலும் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ மாணவர்களுக்கு முழு நேரம் பள்ளிகள் செயல்படுத்த தனியார் பள்ளிகள் கோரிக்கை வைத்துள்ளது இது குறித்து அரசு பரிசீலை செய்து வருகிறது அவர்களுக்கு பள்ளிகளை வந்து பார்த்தினா அந்த இடவசதிக்கு ஏற்ப நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் முழு நேரம் பள்ளிகள் செயல்படவும் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக முதல்வர் மற்றும் கல்வி அமைச்சர் ஆகியோர் முடிவு செய்து தகவல் தெரிவிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ புதுச்சேரியில் ஒன்றிலிருந்து எட்டாம் வகுப்பு மாணவர்கள் நவம்பர் மாதம் திறக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எக்ஸாக்டாக டேட் வந்து மென்ஷன் பண்ணலை ஏன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி புதுச்சேரி விடுதலை நாளாக கொண்டாடுறாங்க நவம்பர் இரண்டாம் தேதி கல்லறை திருநாள் கிறிஸ்டினுக்கான அந்த விழா வந்து கொண்டாடுறாங்க மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நாலாம் தேதி தீபாவளிக்கு பண்டிகை வருது ஸோ இதனால் நவம்பர் எட்டாம் தேதி பள்ளிகளை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிசீலை செஞ்சதாக பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க இதோட வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு முழு நேரம் வகுப்புகள் வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் இப்போ தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டுவெல்த்துக்கு லெவன்த்துக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் அறிவிச்சாங்கன்னா இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா டென்த் டுவெல்த்துக்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தணும் ஏன்னா புதுச்சேரிக்குன்னு தனியாக கல்வி வாரியம் இல்லை தமிழகத்துடைய கல்வி வாரியத்தை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் மீட்டி தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாணவன் சிலர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி